கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் புது வருட வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திலே இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய கிருபையினாலே, புதிய பலத்தினாலே உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது புதிய வருஷம் ஏன் வந்தது, புதிய வருடம் ஏன் உண்டானது என்ற காரியங்களை நாம் சற்று நேரம் பார்ப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, புதிய வருடம் உண்டானது கிட்டத்தட்ட 2023 வருடங்களுக்கு முன்பதாக ஜனவரி மாதம் 1 கிறிஸ்துவுக்கு பின் என்று ஜனவரி 1 ஆரம்பமாகி நேற்றோடு 2023 ஆண்டுகள் முடிவு பெற்று இன்று 2024 வருடம் ஜனவரி மாதம் முதல் நாள் என்பதாக பார்த்தோம். இந்த 2020 வருடம் 20 வருடங்கள் போய் ஜனவரி மாதம் 1 2024 ஜனவரி மாதம் 1 எதை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 8 அவருக்கு இயேசு என்று தேவதூதன் சொன்னவனமாக ஆலயத்திலே பெயர் வைத்த அந்த நாளிலிருந்து ஜனவரி மாதம் 1 1 கிபி ஜனவரி மாதம் 1 இந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிறந்து 8 நாளிலே ஆலயத்திற்கு சென்று அவரை பிரதிஷ்டை செய்து அவருக்கு தேவதூதன் சொன்ன வண்ணமாக இயேசு என்று பெயர் வைத்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளாக அவருக்கு பெயர் வைத்த தினத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன் என்று இரண்டாக உலக சரித்திரத்தை, உலக சரித்திரமானது பிரித்திருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அநேகர் கேட்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். இந்த ஒரு காரணமே போதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தெய்வீக அவதாரமாக மனிதர்களை மீட்கும்படியாக, மனிதர்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்கும்படியாக அவர் வந்தார், உலகத்திலே அவர் வந்தார் என்பதற்கு இந்த ஒரே ஒரு காரணமே போதுமானது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பியும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேதியும் அவர் பிறந்த தினத்திலிருந்து, பேர் வைத்த தினத்திலிருந்து நாளையும் மாதத்தையும் வருடத்தையும் எவ்வரிடே குறிக்கிறதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் பிறந்து 8 ஆலயத்திற்கு சென்று பெயர் வைத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது 8 முன்பதாக என்ன தேதி என்று பார்க்கும்போது டிசம்பர் 25 அவருக்கு பெயர் வைத்த ஜனவரி 1 8 பெயர் வைத்ததாக வேதம் கூறுகிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது 8 முன்பதாக அவர் பிறந்த தேதி என்ன என்று நாம் பார்க்கும்போது டிசம்பர் 25 என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. இல்லையா பிரியமானவர்களே,
ஜனவரி 1 எட்டு நாள் முன்பாக கணக்கு போட்டு பார்க்கும்போது டிசம்பர் 25. ஆகவேதான் டிசம்பர் 25 அவர் பிறந்த நாளாக உலகெங்கும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானது, இந்த நாட்களிலேயும் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் ஆண்டிலே பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் இந்த ஆண்டவர் பிறந்து அவருக்கு பெயர் வைத்த இந்த புதிய வருடத்தை ஆங்கில வருடம் என்று சொல்கிறார்கள். இது ஆங்கில வருடம் அல்ல, இது ஆசியா வருடம் என்று கூட சொல்லமேனால், ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசியாவிலே தான் அவர் பெத்லகேமிலே பிறந்தார். ஆகவே ஐரோப்பாவிலே அவர் பிறக்கவில்லை, அமெரிக்காவிலே அவர் பிறக்கவில்லை, உலகத்தின் மத்திய பாகத்திலே அவர் இந்த உலகத்தை மீட்கும்படியாக அவர் முழு அவதாரமாக வந்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆசியா தேசம். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருக்கு பெயர் வைத்த இந்த புதிய வருடத்தையும் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லா மதத்தினரும் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் இதை கொண்டாடுவதும் அதை ஆண்டவரை நினைவு கூறும்படியாக இதை செய்வதும் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே ஆண்டவர் பிறந்த இந்த பிறந்த நாளையும் இந்த பெயர் வைத்த இந்த தேதியையும் 1வது தேதி ஜனவரி மாதத்தை கொண்டாடுவது எல்லா மக்களும் எல்லா சமயத்தை சேர்ந்தும் கொண்டாடுவது நமக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். இது மிகுந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இவ்விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எழுந்தவுடன் இந்த நாளின் தேதி என்ன, வருடம் என்ன, மாதம் என்ன பார்க்கிறது. ஆண்டவருடைய வருகையை, அவருடைய அவதாரத்தை, அவர் உலகத்திற்கு வந்தது நினைவு கூறும்படியாக இருக்கிறது என்றாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதங்கள் எப்படி வந்தது என்பதற்கு தமிழிலே ஒரு கதை உண்டு. அது உண்மையான கதை அல்ல, ஆனாலும் அந்த கதை உண்டு. அதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேசத்திலே ஒரு ராஜா இருந்தானாம். உங்களுக்கு தான் தெரியுமே, ராஜாக்கள் மக்கள் மேலே என்ன செய்வாங்க, என்ன போடுவாங்க, வரி போடுவாங்க. அவங்க வேலையே மக்கள் மேலே வரி போடுறது தான். ஆகவே ஒரு நாளிலே அந்த ராஜா தன்னுடைய சேவகர்களை அனுப்பி எல்லா ஊர்களிலும் தண்டோரா போட்டாலாம், இந்த நாளிலிருந்து இத்தனை வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஜனங்கள் பேரில் அவன் அதிகமான வரி போட்டதுனாலே அந்த மாதத்திற்கு ஜனவரி என்று பெயர் வந்தது. ஜனவரி என்று கதை தான். ஓகே, இவ்விதமாக வரியை கட்ட முடியாத மக்கள் என்ன செய்தார்களாம், இவ்வளவு வரி இங்கே கட்ட முடியாது, என்ன செய்யறது என்று தெரியாமல் பெப்பப்பே என்று முடித்தார்களாம். வரி கட்ட முடியாமல் பெப்பப்பே என்று முடித்தார்கள். ஆகவே அந்த மாதத்திற்கு பிப்ரவரின்னு வந்துவிட்டான். ஆங்கிலத்தில் பிப்ரவரி, தமிழில் பெப்பப்பெப்பவரி. பிரியமானவர்களே, பார்த்தாங்க சில வாரங்கள் பார்த்தோன்னே இனிமேல் இந்த தேசத்தில் நாம் இருக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் மார்ச் செய்து பக்கத்து நாட்டுக்கு போய்விட்டார்களாம். ஆகவே அந்த மாதத்துக்கு மார்ச் என்று பெயர் வந்தார். அங்கே போன உடனே அங்கே எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடி, பல மரங்கள். அங்கே தேன் மேலிருந்து கீழே விழுகுதான், எங்கே பார்த்தாலும் பழங்களாம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே ஆடு மாடு ஏராளமாக இருக்கிறதாம். ஆகவே மாட்டிலிருந்து பால் கறந்து எல்லாரும் குடித்தார்கள், ஆட்டிலிருந்து பால் கறந்து எல்லாரும் குடித்தார்கள், ஆடு கோழிகளை அடித்து நன்றாக சாப்பிட்டார்கள், சாப்பிட்டு நன்றாக எல்லாரும் ஏப்பம் போட்டார்கள். ஆகவே அந்த மாதத்திற்கு ஏப்ரல் என்று பெயர் வந்துவிட்டது. ரொம்ப சந்தோஷமான காரியம். உடனே இவர்கள் என்ன செய்தார்களாம், அங்கே ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருந்தன. ஆகவே அந்த ஆடுகளை எல்லாம் இவர்கள் மேய்ச்சலுக்காக அங்கே ஓட்டிக்கொண்டு அந்த காட்டிலே மேய்ச்சலுக்காக அவர்கள் சென்றார்களாம்.
அப்போது அந்த ஆடுகள்லாம் சேர்ந்து மே 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 என்று கத்தியதாம். ஆகவே அந்த மாதத்திற்கு மே என்று பெயர் வந்தார். புரிந்ததா கதை எப்படி போயிருக்குது என்று பெரிய மனதில். ஓகே, அந்த மே மாதத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் மே மே என்று கட்டி நன்றாக சாப்பிட்டு நன்றாக கொழுத்து நன்றாக இருந்தது. அப்போது இவர்கள் அந்த ஆடுகளே கொஞ்சம் தூரமாக அவர்கள் இருந்த இடத்துல தூரமாக மேய்ச்சலுக்கு ஜூ 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 என்று சொல்லி அவர்களை விரட்டி அழைத்து சென்றார்களாம். ஆகவே அந்த மாதத்திற்கு ஜூன் என்று பெயர் வந்தது. ஜூ 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 ஜூன் 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 என்று வந்தது. ஓகே, அங்கே ரொம்ப தூரம் போனோடனே அங்கே காட்டு மிருகங்கள் புலி சிங்கம் ரொம்ப நாளாக பசையில் மாடி இருக்கு. அப்போது இந்த புது புது ஆடுகள் வந்த உடனே மிகுந்த சந்தோஷமடைந்து எகிரி குதித்து ஓடிப்பு ஆடுகள் மாடுகள் எல்லாற்றையும் கடித்து கொன்று சாப்பிட்டு விட்டன. அவிதமாக சாப்பிட்ட உடனே இவர்களெல்லாம் ஜூ இல்லை ஜூ இல்லை என்று சொன்னார்கள். அந்த மாதத்திற்கு ஜூலை ஜூ இல்லைங்கிறது ஜூலை என்று வந்து விட்டன. ஓகே, மாட்டிலிருந்து பால் கறந்து சாப்பிட்டார்கள், ஆட்டிலிருந்து பால் கறந்து சாப்பிட்டார்கள், ஆட்டு இறைச்சி சாப்பிட்டார். இப்போது ஜூ இல்லை. ஆகவே என்ன வந்தது இப்போது இவர்களுக்கு? கஷ்டம். இவர்களுக்கு வந்தது என்ன? கஷ்டம். ஆகவே இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்களாம்? ஓ கஷ்டம், ஓ கஷ்டம், ஆ கஷ்டம், ஆ கஷ்டம்னு சொல்லி ஆ கஷ்டம்னு கேட்டோம். பிரியமான பிரியமானவர்களே, இதுக்கு மேலே கதை எனக்கு தெரியாது. ஆகவே இது ஒரு கதை தான். ஆனால் மாதம் எப்படி வந்தது என்பதற்கான ஒரு கதை என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நான் எதற்கு இதை கூறுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை இம்மத்தும் வழிநடத்தி வந்தார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் நம்முடைய நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரை, நம்முடைய மேலோக கடவுளை, நம்முடைய மேலோக கடவுளை நாம் சிறிது நேரம் சிந்தித்து, கடந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் செய்த நன்மைகளை சற்று நேரம் நாம் யோசித்து பார்ப்போம். கடந்த வருடத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக மறித்து செத்து போன வருடம் இந்த புது வருடத்திலே ஜனவரி மாதம் முதலாம் தேதி எத்தனை மக்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தார்கள் பிரியமானவர்கள். ஆனால் இன்று அவர்கள் எங்கே? இன்று அவர்கள் எங்கே? இந்த வருடம் அவர்கள் எங்கே? அவர்கள் இல்லை. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் மண்ணுக்கு போய்விட்டார், மறைந்து போய்விட்டார். எத்தனையோ லட்சக்கணக்கான போன வருடம் இதே நாளில் இருந்தவர். ஆனால் இந்த நாளிலே ஜனவரி மாதம் முதல் நாள் அன்று நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இது எப்படி? இது அவருடைய கிருபை, தெய்வத்தினுடைய கிருபை, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருடைய கிருபை, அவர் நமக்கு கொடுத்த இரக்கம். பிரியமா என் சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நீயும் நானும் இந்த கடந்த வருடத்திலே நாம் மறுத்து போயிருந்தோம் இருப்போமே, அகில் நம்முடைய குடும்பத்தாரின் நிலை என்ன? நம்முடைய மனைவியின் நிலைமை என்ன? நம்முடைய கணவனின் நிலைமை என்ன? நம்முடைய குழந்தைகளின் நிலைமை என்ன? நம்முடைய வயதான பெற்றோரின் நிலைமை என்ன? நம்மை நம்பி இருப்போரின் நிலைமை என்ன? பிரியமா என் சகோதரன், என் சகோதரி, இந்த நாளில் நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னுடைய நம்பிக்கையை வேதமும் அதைத்தான் கொடுத்தது. பிரியமான சகோதரன், சகோதரிய, உன்னை காப்பாற்றினார், உன் உயிரை காப்பாற்றினார். கடந்த வருடத்தில் இருந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மறுத்து போயிருக்க, நீ மட்டும் உயிரோடு எப்படி இருந்தார்? அவருடைய கிருபை, அவர் உனக்கு கொடுத்த ஈவு, நன்மை
என்பதாக பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அங்கே 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்பா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டி, உன் நாட்களோட 15 வருஷம் உன்னை நான் கூட்டுவேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, சாவு உன்னை அணுகாது. 91வது சங்கத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் உன் பேரிலே வைத்திருக்கிற அன்பிற்கு, அவர் உன் பேரிலே, உன் குடும்பத்தார் பேரிலே வைத்திருக்கிற அன்பிற்கு அளவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே நீ உயிரோடு இருப்பது அவராலே மாத்திரம், அதை நினைவில் வைத்துக்கொள். நீ உயிரோடு இருப்பதனால்தான் உன் மனைவியும் உன் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறார். உன் உடன் பிறந்தோரும் உன் பெற்றோரும் சந்தோஷமாக இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிறதுனால இல்லை, நமக்கு கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கடன் தொல்லை, கடன்காரனை வந்து உயிர் எடுத்துருவாங்க. பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியை, அது இது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்படி நன்மை செய்த ஆண்டவரை, கொரோனாவிலிருந்தும் கொடிய நோயிலிருந்தும் உன்னை தப்புவித்த ஆண்டவரை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி உன்னை தப்புவித்த ஆண்டவரை நீ நினைவு கூறுகிறாயா? முதலாவது அவரிடத்துல நீ ஜெபம் செய்கிறாயா? அவருக்கு நீ நன்றி செலுத்துகிறாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, இந்த நாளில் நீ சிந்தித்துப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஈவு, ஒவ்வொரு நாளும் நீ உயிரோடு இருக்கிறது அவர் உனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட், போனஸ். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. இந்த புதிய நாளில் எனக்கு புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஞானம், புதிய தைரியம், புதிய விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் கடந்த இரவு முழுவதும் காப்பாற்றினீர், இந்த புதிய நாளை காண செய்தீர். அதற்காக நாம் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி விடியற் காலமிலே தூங்கி எழுந்தவுடனே முதல் வேளையாக நீ இவ்விதமான ஒரு ஜெபத்தை நீ செய்கிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னை பார்த்து நான் ஒரு கேள்வி. ஒவ்வொரு நாளும் கிருபியாக நீ உயிரோடு இந்த உலகத்திலே ஆண்டவர் உருவாக்கின இந்த உலகத்திலே நீ ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் கிருபி செய்கிறாரே, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டவருக்கு நீ எழுந்து நீ நன்றி செலுத்துகிறாயா? ஆண்டவருடைய வழியிலே நீ நடக்க தீர்மானிக்கிறாயா? சாத்தான் வகுத்து வைத்திருக்கிற சந்தோஷமான தீமையான பாதையிலே, அது தீமையான பாதை, பாவமான பாதை, ஆனால் சந்தோஷமான பாதை, ஆனால் நிரந்தர சந்தோஷம் அல்ல, அற்ப சந்தோஷம், அரைகுறை சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் உனக்கு நியமித்திருக்கிற இந்த உண்மையான பாதை, ஜீவ பாதை, உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், மனிதனிருந்த சமாதானம், தெய்வீக சமாதானத்தை நீ ஆட்கொள்ளும்படியாக, சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி நீ ஒவ்வொரு நாளும் செல்கிறாயா? தூங்கி எழுந்தவுடனே எந்த வழியிலே, யார் வழியிலே நீ செய்ய நீ சித்தமாக இருக்கிறாய்? என் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே, இந்த புதிய வருடத்திலே நான் உயிரோடு இருக்கிறது உடைய கிருபை, இந்த வருடத்தை பார்ப்பது உடைய கிருபை, இந்த புது வருடத்தை நான் பார்ப்பது உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் நான் எப்போதோ மறித்து மண்ணோடு மண்ணாய் நான் மறைந்து போயிருப்பேன். பிரியமான சகோதரன், சகோதரி, நீங்கள் மட்டும் இல்லை, என்ன நான் எங்கோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மறந்தே போயிருப்பான், மண்ணுக்கு போயிருக்கு, மறந்தே போயிருப்பது அழகான ஒரு பாடலை, ஒரு பக்தன் பாடல். அவ்விதமாக நீ சிந்திக்கப்பா, இந்த புதிய வருடத்திலே
ஒரு புதிய தீர்மானத்தை எடு. இந்த புதிய வருடத்திலே நான் ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே நான் காணும்படியாக எனக்கு கிருபை செய்தீரே, நான் இந்த புதிய வருடத்திலே நான் ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கிறேன், இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே நான் உமக்காக இந்த உலகத்திலே வாழ்வேன், ஆண்டவரே உமக்காக நான் இந்த உலகத்திலே வாழ்வேன், நீர் சொல்லுகிறபடி நான் செய்வேன், நான் தவறான பாதைக்கு போக மாட்டேன், போன வருடத்திலே நான் போன தவறான பாதைக்கு போக மாட்டேன், போன வருடத்தில் நான் செய்த பாவங்களை இனி நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உம்முடைய பிள்ளையாக நான் ஜீவிப்பேன் ஆண்டவர் இந்த உலகத்தில் என்று சொல்லி இந்த நாளிலே நீ தீர்மானம் எடுப்பாயா என் சகோதரனே என் சகோதரியே. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கடந்த வருடத்திலே உனது வாழ்க்கையில் எத்தனை கோணலான காரியம், எத்தனை வேதனையான காரியம், எத்தனை நஷ்டம் கடந்த வருடத்தில், எத்தனை துன்பம், தொல்லை, துக்கம், ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து, உனக்கு தெரியாமல் உன்னோடு கூட இருந்து, அவர் உன்னை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் உன்னை உன்னுடைய கரம் பிடித்து நடத்தி வந்தார். இந்த புதிய வருடத்தை காண செய்தார். பயங்கரமான கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்பிவித்து, கொரோனாவுக்கு தப்பிவித்து உன்னுடைய கரம் பிடித்து இந்த வருடத்திலே கொண்டு வந்தாரே. நீ என்ன செய்ய போயிருக்கா? உன்னிடத்து என்ன காசு கேட்குறாரா, பணம் கேட்குறாரா, என்ன கேட்குறாரு, பழங்குடுன்னு கேட்குறாரா, எதையும் கேட்கல. ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், உன் இருதயத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, எனக்கு உன் காசு வேண்டாம், உன் பணம் வேண்டாம், உன் பொருள் வேண்டாம், உன் நகை வேண்டாம், உன் தங்கம் வேண்டாம், உன் வைரம் வேண்டாம், உன் நிலம் வேண்டாம், உன் தேசம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, பூமியும் மத நிறம் என்னடுதுப்பா, எல்லாமே என்னடுது, எனக்கு எதுக்கு உன் காசு பணம், உன் நகை எனக்கு தேவை, உன் இருதயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு இடம், உன் இருதயத்தில் கொஞ்சம் இடம் மாத்திரம் கொடுப்பா, நான் உன் இருதயத்தில் தங்கிக்கிறேன், உன் இருதயம்தான் நான் இருக்கக்கூடிய இடம், உனக்கு அது கோயில், உன்னுடைய கோயில் எது, உன்னுடைய இருதயம்தான் என்று அவர் சொல்கிறார். அதனு மாத்திரமல்ல அவர் என்ன சொல்கிறார், வெளிப்படுத்தின விஷயத்தில் இதோ வாசற்படியில் நின்று கதவைத்தது, வாசற்படியிலிருந்து கதவைத்தது, நாம் அவர்கள் செவி கொடுத்து நம்ம கதவைத்தது, நான் உன்னோடு கூட போஜனம், நான் உன்னுடைய வீட்டுக்குள் வருவேன், நம்முடைய வாசலை தட்டுகிறேன், நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணும்படியாக நம்முடைய வாசலை தட்டுகிறார், உன் இதய வாசலை தட்டுகிறார், உன் இதயத்தில் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் வேற என்ன. பிரியமான என் சகோதரன், என் சகோதரன், இந்த நாளில் நீ என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறாய், இந்த புதிய வருடத்தில் நீ என்ன தீர்மானம் நீ எடுக்கப் போகிறாய், ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவையா? இந்த நாளிலே இந்த புதிய வருடத்தில் இந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவையா? என் சகோதரனே என் சகோதரியே, நீ சிந்தித்துப்பா. இந்த அன்புள்ள ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன் இதயத்திலே தங்க முடியாத, உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக, உன்னுடைய ஆத்மாவை அவர் சிந்திய ரத்தத்தினாலே கழுவும்படியா, உன் சரீரத்தை நீ கழுவலாம், விலையிருந்த தோப்புகள் போட்டு கழுவி சுத்தப்படுத்தலாம், பாவக்கரை நிறைந்த உன் ஆத்மாவை யார் கழுவ முடியும், நீ செஞ்ச பாவம் ஒன்னா ரெண்டா, எத்தனை பாவம் செஞ்சுருக்கேன், எத்தனை பொய் பேசியிருக்கேன், ஒரு வேளை திருடி இருக்கலாம், வேற எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம், அந்த பாவத்தினால உன்னுடைய ஆத்மா கரையாகி இருக்குது அது உனக்கு தெரியுமா? உன் ஆத்மா உன் உடம்பு ஒரு வேலை சிவப்பாக இருக்கலாம், சுத்தமாக இருக்கலாம், உன் ஆத்மா கரையாகி இருக்குது அதை யார் கழுவுவான், அந்த ஆத்மா கரையான ஆத்மா உன்னுடைய உடம்பை விட்டு போகும்போது அது எப்படி மோட்சம் போகும், நேராக நரகத்துக்குள்ள வித்தை விட்டு விசாவை போகும் இல்லையா? பிரியமான என் சகோதரன் என் சகோதரியே, அந்த ஆத்மாவை தன்னுடைய தான் சிந்தின ரத்தத்தினாலே கழுவும்படியாக, பாவ மன்னிப்பை சம்பாதித்தவர் கழுவும்படியாக காத்து நிற்கிறார். இந்த நாளில் உன் உள்ளத்திலே நீ இந்த நாள் இடம் கொடுத்தார், அவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமத்துவேன், உன்னை தப்புவிப்பேன்,
போன வருடத்திலே உன்னை காத்தது போல இந்த வருடமும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இந்த வருடத்திலேயும் கூட பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நெசிந்து ஒரு முடிவுக்கு வா. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிப்பேன். நான் உமக்கு விரோதமான காரியங்களிலே இந்த வருடத்திலே நான் ஜீவிக்க மாட்டேன். போன வருடத்திலே நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு நீர் மன்னியும் என்று கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிப்பார். போன வருடத்தில் நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். இந்த வருடத்தில் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஆண்டவர் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வேதம் கூறுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன்னுடைய வாழ்க்கையே இந்த நாளிலே புதிதாக மாறுகிறது. இந்த வாழ்க்கையே இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே புதிதாக மாறிவிட்டது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ சிந்தித்தார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள். என்னை நடத்தும் ஆண்டவர், என் பாவங்களை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நடத்தும். கடந்த வருடத்தில் என்னை காப்பாற்றியதுபோல் இந்த வருடமும் காப்பாற்று. இந்த வருடத்தில் எங்கள் குடும்பத்தில் யாரும் சாகக்கூடாது ஆண்டவர். எங்கள் குடும்பத்தில் சாவம் வரக்கூடாது ஆண்டவர். இந்த வருடத்தில் எத்தனையோ வீடுகளில் சாவம், எத்தனையோ வீடுகளில் கதறல், புலம்பல், வேதனை, ஐயோ உருண்டு பரண்டு கதறுகிறார்கள். பணம் இருந்து பிரயோஜனம், லட்ச லட்சம் கோடி கோடியாக பணம், ஆனால் கணவன் இல்லை, செத்துட்டாரு போகிறாங்க. மனைவி இல்லை, செத்துட்டாங்க கொரோனாவில். குழந்தைய தான் ஆசையாக வளர்த்தின ஒரே குழந்தை செத்து போச்சு. யாருக்காக இத்தனை கோடி சம்பாதிச்சு அந்த குழந்தை செத்து போச்சு. இந்த பணத்தை நீ யாருக்கு கொடுக்க போற? பிரியமான சகோதரன், சகோதரி, சிந்திப்பா. இந்த நாளிலே கடைசி தருணம், நீ சிந்தித்து ஆண்டவருடைய ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார், பலப்படுத்துவார். முடிவு பிரிந்தன், இதோ முடிவு பிரிந்து நான் உனோடு கூடியிருப்பேன் சொன்ன தேவன் முடிவு பிறந்த உன்னோடு இருப்பார். இந்த நாளிலே தானே நீ முடிவுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து ஆண்டவரை அண்டிக்கும். கர்த்தர் தான் இந்த வசனங்களை கேட்ட வசனம், இந்த வசனத்தை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிப்பார். ஆமே. ஜபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையுமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், உமது கிருபிகள் பெரியது, உமது கிருபிகள் மகா பெரியது, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடத்தில் உயிரோடு இருந்த எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த வருடம் இல்லை ஆண்டவர். எல் கொள்ளை நோய்க்கும் கொரோனா நோய்க்கும் அவர்கள் பலியாகி தங்களுடைய மனைவி குழந்தைகள், ஆண்டவரே தன்னுடைய பெற்றோர், ஆண்டவரே தன்னுடைய கணவன் குழந்தைகள் விட்டு மறித்து மண்ணோடு போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனாலும் உமது கிருபையினாலே, இரக்கத்தினாலே, உருக்கத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயிரை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து இந்த புதிய வருடத்தை காணும்படியாக தேவரீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது தேவரீரின் கிருபியின் பிரசன்னம் இந்த வருடத்திலே எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல், உனக்கு முன்னே போய் கோணலான வெளியே செவ்வையாக்க வேண்டும். இந்த புதிய வருடத்தில் எங்கள் புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஞானம், புதிய தைரியம், புதிய விசுவாசம், புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கட்டிவிடும். இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை எனக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றிடும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக முடிய காரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவர். நீரே எங்களை நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை
செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.